வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இந்தியாவில் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு இந்தியாவில் ஓடும் ஆறுகளை இணைப்பதுதான் என்று பலரும் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேசிய இனங்களையும் ஒன்றாக இணைத்துவிட முடியாது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகளையும் ஒன்றாக இணைத்துவிட முடியாது. அவர்களை அவரவர்கள் இயல்பான போக்கில் வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இது குறித்து நீர்வள கொள்கை நிபுணரும் மத்திய திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் இந்தியாவின் நீர்வளம் தொடர்பான சட்டங்களை திருத்துவதற்கான குழுக்களின் தலைவராக இருப்பவருமான மிகிர் ஷா கூறியிருக்கிற கருத்துகள் மிகவும் கவனிக்கத்தக்கதாகும். நதி நீரை இணைப்பதன் மூலம் கடலில் போய் விழும் வீணாகும் தண்ணீரை தடுக்க முடியும் என்கின்ற வாதத்தை அவர் மறுக்கிறார். ஆறுகளிலிருந்து பெருமளவுக்கு சுத்தமான நீர் கடலில் கலந்தால்தான் கடலில் உப்புத்தன்மை மட்டுப்படும். கடலில் வாழும் நீர்வாழ் உயிரினங்களும் தாவரங்களும் வாழ முடியும். கடல் இயல்பாக இருந்தால்தான் மேகத்திறர்ச்சி ஏற்பட்டு மழை பொழியும். கடலின் தன்மை கெட்டுவிட்டால் பருவமழையே ஏற்படாமல் போகும், பருவகாலமும் மாறிவிடும் என்று அவர் கூறியிருப்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.